மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இசையமைப்பாளர் அப்படின்னா அவருடைய இசையோ இல்லனா பின்னணி இசை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மூலமா ரொம்பவே பிரபலம் ஆயிடுவாங்க. அறிமுகமே அப்படிதான் இருக்கும். அண்ட் நிறைய இசையமைப்பாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பாடுவாங்க, அவங்க பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம சந்திக்க போற இசையமைப்பாளர் இருக்கார்ல, இவர் பேசினாலே நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்போங்க, அவ்வளோ அழகா பேசுவாரு. சின்னத்திரை மூலமா ரொம்ப வருஷமாவே நம்ம மனசுல இடம் பிடிச்சவர். இப்ப அவருடைய இசையினால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே ரொம்ப கிரேசி ஆக்கியிருக்காரு. எஸ், இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இவரை தான் இப்ப சந்திக்க போறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. அண்ட் உங்க பாடல்களுக்கெல்லாம் எல்லார மாதிரியே வந்து நானும் பெரிய ஃபேன். அண்ட் புத்தகம் திரைப்படம் வந்து என்ன மாதிரி படம், இதுல என்ன மாதிரி இசை நாங்க வச்சு எதிர்பார்க்கலாம்? இந்த படத்தோட டைரக்டர் விஜய் ஆதிராஜ் வந்து அடிப்படையில் அவர் படம் பாக்குறதுக்கே என்ன மாதிரி படங்கள் இஷ்டப்படுவாருன்னா மசாலா படம் தான் அவருக்கு பிடிக்கும். அழுக பிடிக்காது, சீரியஸ் ஆன பிலிம்ஸ் பிடிக்காது, ரியாலிட்டி பிலிம்ஸ் பிடிக்காது. ஸோ அவர் எடுக்கிற படமும் என்டர்டெய்னராக தான் இருக்கணுன்றதுல அவருக்கு கிளியராக இருப்பார். உங்க ஜென்ரேஷன்ல நீங்களா அவர் படம் ரொம்ப பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எஸ்பி முத்துராமன் ஒரு டைரக்டர், ரஜினியை வச்சு 25 படம் டைரக்ட் பண்ணவர், பெரிய கமர்ஷியல் ஃபார்முலா டைரக்டர். இவர் சொல்லுவார் விஜயாதிராஜ், நான் மாடர்ன் எஸ்பி முத்துராமன். ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் ஃபார்முலா என்டர்டெய்னர் தான் விஜயராஜரோட படம். அப்படி இருக்கும்போது புத்தகம் என்ன படமா இருக்கும்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இட் இஸ் அகெயின் அ ரொமான்டிக் என்டர்டெய்னர், கூடவே ஒரு கிரைம் த்ரில்லருக்கான ஒரு ஆஸ்பெக்டும் இந்த படத்துல எம்பெட் பண்ணியிருப்பார். உங்களுடைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மெலடியா இருந்தாலும் சரி, ஒரு ரொமான்டிக்கான ஒரு பிளேவர்ல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி குத்துப்பாட்டுனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளேவர் வச்சிருக்கீங்க. அது என்ன ஒரு ஃபார்முலாவா, ஒரு படத்துல கண்டிப்பா ஒரு குத்துப்பாட்டும் நம்ம வைக்கணும், ஒரு மெலடியும் ஒன்று வைக்கணும்னு? இல்ல, இது மியூசிக் கம்போசர்ஸ் தீர்மானிக்கிற விஷயமே இல்லை. டைரக்டர்ஸ் ரெடிமேடா ஃபார்மேட்டோட தான் வருவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஹீரோ இருந்தா ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங், இல்ல சில சமயத்துல ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங், எப்படியும் ஒரு ஐட்டம் சாங் இருக்கும். அது வந்து குத்துப்பாட்டா இருக்கலாம், இல்ல பின்னாடி ஒரு பொண்ணு வந்து ஆடுற சாங்கா இருக்கலாம், டூயட் இருக்கும். இதை தாண்டி வேற என்ன பாட்டு தமிழ் சினிமாவில் வந்துருக்கு சொல்லுங்க? இப்பெல்லாம் சோக பாட்டு ரொம்ப கம்மி, முன்னாடினா அது உண்டு. ஸோ அதனால நீங்க ரெடிமேடா ஒரு 10 டூயட் போட்டு வச்சிங்கன்னா உடனே வேலை போயிடும். ஸோ இசையமைப்பாளராக உங்களை பார்த்துட்டோம், சின்ன திரையில ரொம்ப வருஷமா பார்த்துருக்கோம். அடுத்து பாடகராவோ இல்ல நடிகராவோ பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நடிகரா நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எத்தனையோ வாய்ப்பு வந்து எப்பவோ நான் விட்டேன். லாஸ்ட் 12-13 வருஷங்களா இது இந்த இன்விடேஷன் தொல்லை எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இல்லைன்னா எப்போ நான் நினைச்சிருப்பேன். பாடகரானா எனக்கு இப்போ சில பாட்டு, இந்த பாட்டு நம்ம பாடினா நல்லா இருக்கும் நான் நினைக்கிற பாட்டு என்னைக்கு வந்தாலும் பாடுவேன். இது வரைக்கும் அப்படி வரல. இது ஒரு பாடகர் பாடினாதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறதுனால தான் அவங்கள பாட வச்சுட்டு இருக்கேன். அதுல ஒன்றும் ஐ டோன்ட் ஹவ் குவாம்ஸ். அண்ட் முதல் திரைப்படம் சுப்பிரமணியபுரம் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் அதோட இம்பாக்ட் வந்து அப்படியே இருக்கு. பட் மியூசிக் டைரக்டர் ஆனது எப்படி, ரொம்ப வருஷம் பிளான் பண்ணி இல்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்து வாய்ப்பு கிடைச்சா இல்ல ஆக்சிடென்ட்? நான் 12th முடிச்சுட்டு காலேஜ் போக ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்குன்னு ஒரு ஆசையும் கனவும் இருந்துச்சு, என்னைக்கு இருந்தாலும் தமிழ் ஃபிலிமில் மியூசிக் கம்போசராக சில படங்களாவது பண்ணணும்னு சொல்லி. எதனாலன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு கம்போசராக இருக்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். மியூசிக்கில் பண்ணணும்னு நினச்ச பல விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அட்டம் பண்ணலாம். அந்த ஒரே காரணம் தான் எனக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் பண்ணி பார்த்துட்டு நம்ம பண்ணுறது சரியாக இருந்தால் ஹிட் ஆகும், மக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் யாரையும் போய் பார்க்கலை, முயற்சி பண்ணலை, அது என்னோடய பழக்கத்திலேயே கிடையாது. அப்படி போய் ஒருத்தர் சொல்லி வாய்ப்பு என்னால் கேட்க முடியாது. நான் ஒரு மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கொடைக்கானல் ஒரு ஸ்கூலில் வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு போய் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அந்த ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஒரு பையன், அந்த பையன் வந்து என்னைக்கு இருந்தாலும் நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றது அவனுக்கு தெரியும். ஸோ ஸ்கூல் அவர்ஸ் போர்டிங் ஸ்கூல்ன்றனால ஆஃப்டர் ஸ்கூல் அவர்ஸ் நாங்கள் உட்காந்து நிறையா பேசுவோம். அப்போ அவன் சொல்லுவான், நீங்கள் என்னோட வயசில் சீனியர்ன்றனால முன்னாடியே போய் மியூசிக் டைரக்டர் ஆயிருவீங்க, நான் டைரக்டராக வரும்பொழுது என்னோட முதல் படத்தை மறுக்காமல் நீங்கள் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லியிருந்தா நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இட் டேர்ன் அவுட் இன் தட் வே, என்னோட முதல் படத்து வாய்ப்பே அவன் தான் எனக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு, அவன் தான் சசிகுமார். எனக்கு இது வரைக்கும் நான் 11 படமும் 11 படமும் பண்ணியிருக்கிறேன். 11 பேரும் 11 ரகம்,
ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப சில விஷயங்கள்ல வந்து பிடிவாதமா இருப்பாங்க, சிலர் நேர் எதிராக இருப்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. நாலு பாட்டு சார் நீங்க பார்த்து நல்லா போட்டு கொடுத்துருங்கன்னு போயிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் கூட உட்காருவாங்க, சில பேர் அதிகம் தலையீடு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம தான் ஒவ்வொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு விளங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஓகே, சோ அவுட்புட் வரும்போது வந்து அந்த இதெல்லாம் சரியாயிடும் லைக் அப்படி கூட கிடையாது. சில சமயத்துல ரொம்ப தலையீடு இருக்கும்பொழுது நம்ம பண்ண நினைச்சதை பண்ண முடியாது, அவங்களை திருப்திப்படுத்தினா போதுன்ற ஒரு நிலைமைக்கு அவங்களே கொண்டு வந்துருவாங்க. சில படங்கள்ல சில பாடல்கள் பெரிய பெரிய ஜீனியஸ் கம்போசர்ஸ் கூட ஹிட் ஆகாம போறதுக்கு ரீசன்ஸ் அதான். எப்படி படத்துக்குன்னு ஒரு டைரக்டர் இருக்கும்பொழுது மியூசிக்குன்னு ஒரு டைரக்டர் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தா இன்னும் நிறைய புதுசாலாம் பண்ண முடியும். சில பேர் வரும்பொழுது இந்த பாட்டு மாதிரின்னு சொல்லிட்டாங்கனாலே அப்படியே நேரோ டவுன் ஆயிரும். நம்ம ஏதாவது புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கோம்ல, அதெல்லாம் பண்ண முடியாம போயிடும். சோ ஒரு டைரக்டரை பொறுத்துதான் நல்ல பாட்டு அமையறதும் அமையாம போறதும். எந்த மாதிரி படங்களுக்கு இசை அமைக்கணும் அப்படின்னு நீங்களே வச்சிருக்கீங்களா? கதை கேட்பீங்களா இல்ல எப்படி? ஆமா ஆமா, நான் கதை கேட்டு எத்தனையோ படங்களை, ஒரு சில படங்கள் தான் நான் ஒத்துக்கிறேன். இதுல ஒன்னு அதுல பல விஷயங்கள் பார்ப்பேன். அந்த டைரக்டரோட வேவ் லென்த், அவங்க பேசும்போது பழகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவரோட ஒர்க் பண்ண நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு. கம்ஃபர்ட் லெவல்ல ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு படத்தை ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ ஒர்க் பண்ணும்பொழுது அப்படி போலித்தனமா ஏமாத்திட்டுலாம் ஒர்க் பண்ண முடியாது. இவரோட நல்லா நம்ம ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியும் நினைச்சா படத்தை ஒத்துக்குவேன். ஆனா கதையில மியூசிக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல சாங்ஸ் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. எனக்கு பாட்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பேன். ரொம்ப ஒரு எனக்கு பிடிக்காத தவறான விஷயங்களை போதிக்கிற நெகட்டிவான அருவறுக்கத்தக்க விஷயங்கள் இருக்கிற கதைகளையோ படங்களையோ நான் பண்ணவே மாட்டேன், எடுத்துக்கிறதே இல்லை. அண்ட் புத்தகம் திரைப்படம் வந்து என்டர்டெய்னர். ஓகே, சோ இதுல வந்து உங்களோட அந்த ஈசன் படத்துல வந்த மாதிரி ஒரு சூப்பரா குத்துப்பாட்டு எதிர்பார்க்கலாமா? சுப்பிரமணியபுரம் பண்ணும்பொழுது முதல்ல நான் தான் மியூசிக் டைரக்டர்ன்றது சசிகுமார் வெளியே சொல்லவே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்றும் மியூசிக் பேக்ரவுண்டே கிடையாது, பப்ளிக்கோட பார்வையில் நான் ஒரு டிவி ஆங்கர். சோ இவரம் போட்டிருக்காங்கன்னா தேவையில்லாம என் படத்தோட வேல்யூ குறைஞ்சிருமேனு யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. சொன்னா எப்படியும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா யோசதான் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்ப வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது திருவிழா பாட்டு ஒன்று வருது, ஒரு ஃபோக் சாங் வருது, அதெல்லாம் இருந்தாலும் எப்படி பண்ணுவார் அவர் பீட்டராஜ், அவங்கெல்லாம் ஃபோக் சாங் வராதேன்னு எல்லாம் சொன்னாங்க. அது சசி என்கிட்ட சொன்னப்ப என்ன அதுதான் சேலஞ்சா, என்னை மோட்டிவேட் பண்ண விஷயமே அதான். என்னை யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா நான் ஒரு 2 படி மேலே போயிடுவேன். என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுவாது. ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நான் பண்ணப்ப இந்த மதுரை குழுங்க குழுங்க கேட்டுட்டு எல்லாம் வந்து இது நிஜமா நாட்டுப்புற பாட்டான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அது தத்ரூபமான ஃபோக் சாங்காக பண்ணேன். ஈசன்ல பாருங்க, ஈசன்ல மெய்யான இன்பம் போதையாலேன்னு ஒரு சிட்டி சாங் இருக்கு, அதுவும் ஓரளவுக்கு ஹிட். ஆனா அதை தாண்டி ஜில்லா விட்டு ஜில்லா ஃபோக் சாங் தான் ஹிட் ஆச்சு, நீங்களும் அதை தான் சொல்றீங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கஷ்டம் வராதுன்னு மக்கள் நினைச்சாங்களோ அதை பெருசா பண்ணி கேட்க நினைச்சிட்டேன். ஆனா அதுவே ஆபத்தாவும் முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு எனக்கு வந்த எல்லா படங்களும் கிராமத்து படங்கள். ஏன்னா ஃபோக் சாங் சூப்பரா பண்றாரு, சுப்பிரமணியபுரம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதே மாதிரி அதே மாதிரி படம். சில பேர் கதை எழுதும் போதே நாங்கள் உங்களை மனசுல வச்சுதான் சார் எழுதுன அந்த சீனேன்னு. ஸோ நான் வந்து ஒரு நல்ல சிட்டி பேஸ் ஃபிலிம்காக காத்துட்டு இருந்தேன். நான் மாடர்ன் மியூசிக் பண்ணுவோம் படமே அப்படி எனக்கு கிடைக்கல. இந்த புத்தகம் தான் அந்த ரேஞ்சில் வந்திருக்கிற முதல் படம். ஸோ இட்ஸ் அ பிளெஸிங். எனக்கு ரெண்டு வகையிலையும் பார்த்தா நண்பனா மட்டும் இல்லாமல் என்னோட இன்னொரு டைமென்ஷன் இது வெளிப்படுத்துற படமா இருக்கு. எல்லாம் மாடர்ன் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். பாட்டு வந்து எந்த அளவுக்கு இசை நல்லா இது பண்ணுமோ அதே மாதிரி பாடகர்களையும் செலக்ட் பண்ணல. இது வரைக்கும் ஹிட்டான பாடல்கள் எல்லாமே இவங்களை விட வேற யாரும் பாடினா நல்லா இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு வாய்ஸ் இது பண்ணியிருக்கீங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம்னே இது பண்ண முடியாத அளவுக்கு சுப்பிரமணியபுரம்ல அவ்வளவு அழகா இருந்தது. கண்களை இரண்டால் பாடல் கூட பாடகர் வந்து யாரு இது அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல, அவ்வளவு அழகா இருந்தது. சோ இது எப்படி லைக் ரொம்ப வருஷமா யாராவது ஒரு மியூசிக் டைரக்டரால இன்ஸ்பயர் ஆனீங்களா, இல்ல பேசிக்கா யூஸ்வலா அசிஸ்டண்டா இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு டீம்ல ஒரு ட்ரூப்ல இருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, நான் வந்து ஐ கோ பை சிம்பிள் இன்ஸ்டிங்க். சிலர் பாடி கேட்டோடனே இவங்க வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, இவங்க பாடுற ஸ்டைல் நல்லா இருக்கு, இவங்களை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணும்போது இவங்களை பாடினா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களாம் சரியா இருக்கும். இது வரைக்கும் என் மியூசிக்ல ஹிட் ஆன எல்லா பாடல்களுமே பாத்தீங்கன்னா புது சிங்கர்ஸ் பாடினது தான். கண்கள் இருந்தால் நியூ சிங்கர்ஸ், இந்த ஜில்லா விட்டு ஜில்லா நியூ சிங்கர்ஸ், மெய்யான இன்பம் இந்த போதையாலே வந்து சுக்விந்தர் சிங் கூட பாடின ஒரு பையனும் நியூ சிங்கர். இப்போ புத்தகம் படத்துலையும் ஒரு டூயட் ஒரு நியூ சிங்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த நாணயம் படத்தில் நான் போகிறேன் மேலே மேலே மட்டும்தான் 2 லெஜெண்ட்ஸ் பாடினது, எஸ்பிபியும் சித்ரா. ஸோ மற்றபடி அதனால நியூ டேலண்ட்ஸ்ல எனக்கு எப்பவுமே நம்பிக்கை உண்டு, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ இசையமைப்பாளர் பார்த்தாச்சு, இயக்குநராவை பார்க்க வாய்ப்பு இருக்கா? பண்ணலாம், அந்த ஆசை ஓரளவுக்கு கிரியேட்டிவ் இது உண்டு, எல்லாருக்குமே அந்த ஆசை ஒரு நாள் இருக்கும். எனக்கு ஒரு மியூசிக்கல் பண்ணணும்ன்ற ஆசை வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்று இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஒரு டைரக்டர் ஆகணுன்றத விட ஒரு நல்ல மியூசிக்கல் பண்ணணும்ன்றத நான் நினைக்கிற மாதிரி பண்ணணும்னா ஒரு நல்ல மியூசிஷியன் டைரக்டராக வரணும். அது எனக்கு நடந்தால் சந்தோஷம்,
அது நடக்கலன்னா நானே பண்ணாலும் பண்ணிடுவேன் அதுதான். எனிவே தேங்க்யூ சோ மச் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட பேசினதுக்கு. வெரி சூன் வந்து நீங்க சொன்ன மாதிரி இயக்குநராகவோ இல்ல நான் ஒரு பாடகராகவோ பார்க்க எதிர்பார்க்கிறோம். அண்ட் இந்த திரைப்படத்துடைய வெற்றி விழாவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த புத்தகம் படத்தினுடைய 5 பாடல்களையும் இந்த படத்தினுடைய இயக்குநர் விஜய் ஆதிராஜ் சார்பிலையும் இந்த படத்துக்கு ஒட்டுமொத்தமா உழைச்சிருக்கிற இந்த குடும்பத்தின் சார்பிலையும் உங்களுக்கு நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். இந்த பாடலை கேட்டுட்டு எப்பவும் போல உங்களுடைய மனம் திறந்த விமர்சனங்களை கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுவீங்கன்னு நாங்கெல்லாம் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். மாலைமலர் .com நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும்.